வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி கடற்கரை ஹோட்டல்களில் புத்தாண்டு கொண்டாட தடை இல்லை. முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் கொண்டாட முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. சம்பளம் வழங்காததை கண்டித்து குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மூச்சுகை. அதிகாரி காரின் மீது அமர்ந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மீண்டும் பரவ தொடங்கியுள்ள கொரோனா. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ரத்து செய்ய அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். தொடரும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம். இரண்டாவது நாளாக உள்ளூர் பேருந்து சேவை பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரை ஹோட்டல்களில் புத்தாண்டு கொண்டாட தடை இல்லை என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். முகக்கவசம் சமூக இடைவெளியை கடைபிடித்து கொண்டாடலாம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் மாநில இயற்கை பேரிடர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர், அரசு துறை செயலாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டது குறித்தும் மேலும் பண்டிகை காலங்களில் மக்கள் கொண்டாட அனுமதி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் கொரோனா பரவல் குறித்தும் கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது என்றும், முதற்கட்டமாக யாருக்கு தடுப்பூசி போடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்த அவர், நிவர் புயல் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பேரிடர் நிதியில் இருந்து நிவாரணம் வழங்க ஆலோசனை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி விழா, கிறிஸ்துமஸ் விழா, புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா உள்ளிட்ட பண்டிகைகள் வரவுள்ளதாகவும், தற்போது திருநள்ளாறு கோவிலில் விதிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் வர அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கம் போல நடைபெறும் என்றும், அதற்கு எந்தவித தடையும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட தடை இல்லை என்றும், பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் கொண்டாடலாம் என்றும் தெரிவித்தார். நம்முடைய மாநிலத்தில் எந்தெந்த வகையைச் சேர்ந்தவர்களுக்கு முதல் கட்டமாக அந்த தடுப்பூசி போடுவது என்பது சம்பந்தமாக பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மருந்து வருகின்ற சமயத்தில் அதை பத்திரமாக வைப்பதற்கு தேவையான கட்டமைப்புகளை மருத்துவத்துறை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார். கடைபிடிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விதிமுறைகள், முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். இது ரெண்டையும் காவல்துறையானது, வருவாய்த்துறை காவல்துறையானது அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். காவல்துறைக்கு அது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அது அரசு நடத்துகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல அரசியல் கட்சிகள் நடத்துகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, வெளியில் நடத்துகிற கூட்டத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும் வருகிறவர்கள். அதை தவிர எவ்வளவு பேருக்கு வருவார் என்பது சம்பந்தமான எந்த விதமான விதிமுறையும் கிடையாது. அவர்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வது, எத்தனை ஆயிரம் பேர் வேணாலும் கலந்துக்கலாம். ஆனால் ஒரு ரூம், ஒரு அறையில் வந்து கூட்டம் நடத்தும்போது மட்டும் குறைந்த நபர்கள் இருக்க வேண்டும். சம்பளம் வழங்காததை கண்டித்து புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய ஊழியர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அதிகாரியின் காரை வழிமறித்து அதன் மீது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள குடிசை மாற்று வாரிய ஊழியர்களுக்கு கடந்த 12 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் குடிசை மாற்று அலுவலகத்தில் ஊழியர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரி வெளியேற நினைப்பதை அறிந்த அவர்கள் அவருடைய காரை வழிமறித்து படுத்தும் காரின் மீது அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் குடிசை மாற்று வாரிய அதிகாரி லட்சுமணன் தனது அலுவலகத்தில் இருந்து நடந்தே வெளியே சென்றார். இதுகுறித்து ஊழியர்கள் கூறும்போது தங்களுடைய 12 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கும் வரை போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
கொரோனா பரவல் மீண்டும் தொடங்கியுள்ளதால் மக்கள் கூட தடை விதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கடற்கரை சாலைகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கும் மக்கள் கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசை பின்பற்றி புதுச்சேரியிலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பொங்கல் பரிசாக 2500 வழங்கப்பட்டுள்ளதற்கு குறை கூறும் திமுக புதுச்சேரியில் தனது கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் அரசிடம் பொங்கல் பரிசாக வழங்க வலியுறுத்தாதது ஏன் என்றும் ஆட்சியில் உள்ள புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் திமுக தொடர்ந்து இரட்டை வேடம் போடுவதாக அன்பழகன் தெரிவித்தார். இந்த வந்து 345,000 குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கு 2500 நீங்க கொடுத்தீங்கன்னா 85 கோடி தான் செலவாகும். இதுக்கெல்லாம் வந்து ஆட்சி செயல்களுக்கு திறமை இருக்கணும், மக்களை பற்றி கவலை இருக்கணும், எந்த அரசாக இருந்தாலும் வந்து மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசா இருக்கணும். மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே அரசு தமிழகத்தில் இருக்கின்ற அதிமுக அரசு. மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு அரசு எந்த அரசுன்னா இந்த வந்து புதுச்சேரி திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு. அங்க கேட்கிறாரு, 5,000 கேட்கிறாரு நம்ம திமுக தலைவருடைய முதல்வர் வாரிசு அரசுடைய நாயகன் திமுக இளைஞரணி தலைவர். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி 5,000 கொடுக்கணுன்றாரு. கரெக்டு, இங்க திமுக கூட்டணி ஆட்சிக்கு இங்கே கொடுக்குறீங்களா? புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 2வது நாளாக உள்ளூர் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் 700க்கும் மேற்பட்ட பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக பணிபுரியும் 250க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் இவர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 2019 போக்குவரத்துத்துறை அமைச்சர் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றம் செய்யப்படும் என உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் அமைச்சர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரியும் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் 2வது நாளாக பேருந்துகளை இயக்காமல் தலைமை அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஊழியர்களின் போராட்டம் காரணமாக உள்ளூர் பேருந்துகளின் சேவை 2வது நாளாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 49 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தொற்றுக்கு மேலும் 2 பேர் பலியாகியுள்ளனர். புதுவையில் 3,195 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் புதிதாக 49 பேருக்கு கொரோனா தொற்று பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. புதுவை மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 37,811 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் 187 பேர் தொற்றுடன் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 36,822 பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுவை மாநிலத்தில் இதுவரை 626 பேர் கொரோனாவுக்கு பலியாகிய நிலையில் புதுவை முத்திரையார்பாளையத்தைச் சேர்ந்த 73 வயது முதியவர் கதிர்காமம் கொரோனா மருத்துவமனையிலும் சேலியமடையைச் சேர்ந்த 58 வயது பெண் ஜிப்மரிலும் சிகிச்சை பலனின்றி இறந்ததால் புதுவை மாநிலத்தில் கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 629 உயர்ந்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தொகுதிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தற்போது மும்முரமாக கட்சிப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அதன்படி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் உப்பளம், நெல்லித்தோப்பு, காமராஜர் நகர், முதலியார்பேட்டை தொகுதி நிர்வாகிகளுடன் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் டெல்லி சிறப்பு பிரதிநிதி வழக்கறிஞர் பக்தவச்சலம், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களை சந்தித்து எவ்வாறு வாக்கு சேகரிப்பது, என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைய செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், நெல்லித்தோப்பு தொகுதி ஜீபா, முதலியார்பட்டி தொகுதி முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கரன், முன்னாள் வாரிய தலைவர் பாஸ்கர், காமராஜர் நகர் தொகுதி கீர்த்திவர்மா உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் அனைத்து தொகுதி பொறுப்பாளர்களிடம் வாக்காளர் வரைவு பட்டியல் வழங்கப்பட்டது. மங்களம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டது. முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்தார்.
மங்களம் தொகுதிக்குட்பட்ட கீழ் அகரகாரம், திருக்காஞ்சி, அன்புநகர், கீழ் சாத்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி தலைமை தாங்கி அங்கன்வாடி மைய கட்டிடங்களை திறந்து வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கோகுலகிருஷ்ணன், மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பி ஆர் டி பிரபு, அச்சுதன், மணிகண்டன், காங்கிரஸ் பிரமுகர்கள் ஞானசேகர், மணிமாறன், முருகப்பன், சண்முகம், பத்மராஜன் மற்றும் அரசு அதிகாரிகள், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக மங்களம் தொகுதி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கண்ணபிரான், மாநில செயலாளர் செந்தில்குமரன், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் மணக்குப்பம் ரகுபதி ஆகியோர் தலைமையில் திரளான ஆதரவாளர்கள் முதல்வர் மற்றும் அமைச்சர்களை மாலை அணிவித்து வெகு சிறப்பாக வரவேற்றனர். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் உயர்த்தப்பட்ட சமையல் எரிவாயு விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் வேளாண் விரோத சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் மத்திய பாஜக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி இந்திரா நகர் தொகுதி மகளிர் பாசறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திலாஸ்பேட்டை பெட்ரோல் பங்க் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி மகளிர் பாசறை ஷர்மிளா பேகம், தேவிகா முன்னிலை வகித்தனர். நாம் தமிழர் கட்சி மாநில பொருளாளர் இளங்கோவன், மாநில பாசறை செயலாளர் கௌரி, மாநில சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் நிசார், இந்திராநகர் தொகுதி தலைவர் காளிதாஸ் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் நகைக்கடை வியாபாரிகளின் மின்னணு இயந்திரங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இடை இயந்திரங்கள் சரியான அளவை காட்டுவதை அப்போது உறுதி செய்தனர். புதுச்சேரி ஷராப் வியாபாரிகள் சங்கத்தினர் கேட்டுக்கொண்டதன்படி புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி இடையளவுத்துறை சாஸ்வத் சௌரப் உத்தரவின்படி நகைக்கடை வியாபாரிகளின் மின்னணு இடை இயந்திரங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது எடை இயந்திரங்கள் சரியான முறையில் உள்ளதை உறுதி செய்து வியாபாரிகளின் மின்னணு இயந்திரத்தில் தராசுகளுக்கு முத்திரையிட்டனர். தாசில்தார் கோமான் ராஜாஜி மேற்பார்வையில் துணை தாசில்தார் மற்றும் ஆய்வாளர் எடையளவுத்துறை ஐயனார், விஜயரங்கம் குமார் மற்றும் முத்திரை பதிப்பாளர் வீரபத்திரன் உட்பட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி ஆளும் அரசை கண்டித்து பாஜகவினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். நான்காவது நாளாக தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் அரசின் குறைகளை மக்களிடத்தில் எடுத்துரைத்தனர். புதுச்சேரியில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் அரசானது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த 54 வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றாத ஆளும் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் காங்கிரஸ் இல்லாத பாஜக ஆட்சி அமைய பாஜகவினர் தீவிர தேர்தல் பரப்புரை யாத்திரை நான்காவது நாளாக தட்டாஞ்சாவடி தொகுதி, ஏம்பலம் தொகுதி, மங்களம் ஆகிய தொகுதிகளில் நடைபெற்றது. அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது அரசின் செயல்பாடுகளையும் செயல்படாத தன்மையையும் பொதுமக்களிடம் எடுத்து கூறியும் வருங்காலங்களில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்தால் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும், அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டனர். மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக இந்த பரப்புரை நடைபெற்று வருகிறது. மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற பரப்புரை யாத்திரையில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் பசுபதி செய்திருந்தார். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வில்லியனூரில் திமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். உயர்த்தப்பட்ட எரிவாயு சிலிண்டர் விலையை திரும்பப் பெற கோரியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலம் திமுக மகளிர் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூரில் உள்ள இந்தியன் வங்கி அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா, வடக்கு மாநில அமைப்பாளர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், வில்லியனூர் திமுக பொருளாளர் சன் குமரவேல், தெற்கு மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனூஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, வில்லியனூர் தொகுதி திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் சக்திவேல், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபா, திருவண்டார் கோவில் காந்தி, கூடப்பாக்கம் லோகையன், வழக்கறிஞர் செந்தில் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். அப்போது கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து உயர்த்தப்பட்ட கேஸ் சிலிண்டர் விலையை திரும்பப் பெற கோரியும் பாஜக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
காரைக்காலைச் சேர்ந்த நிரவி கோவிந்தசாமி செட்டியாரை மக்கள் எவ்வாறு அழைத்தனர்? நேரு செட்டியார், அண்ணா செட்டியார், காந்தி செட்டியார், தம்பி செட்டியார். இதற்கான பதில் காந்தி செட்டியார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் திருநங்கைகள் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தினர். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் உடனடியாக 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெற கோரி புதுச்சேரியில் கட்டுமான தொழிலாளர்கள், திருநங்கைகள் என 300 மேற்பட்டோர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கட்டுமான தொழிலாளர்கள் மம்முட்டி, பாண்டு உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை கையில் ஏந்தியவாறும், கரும்பு உள்ளிட்ட விவசாய பொருட்களை கையில் ஏந்தியவாறும் அண்ணா சாலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். அப்போது அவர்கள் நேர்வீதி வழியாக வந்தபோது போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட கட்டுமான தொழிலாளர்கள், திருநங்கைகள் என 300 மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் முன்பு அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உயர்த்தப்பட்ட பென்ஷன் நிறுத்தம் செய்வதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். உச்சநீதிமன்ற ஆணையின்படி தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டது. ஆனால் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை தராமல் ஏற்கனவே வழங்கி வந்த ஓய்வூதியம் வழங்குவது சம்பந்தமாக தொழிலாளர்கள் வைப்பு நிதி அலுவலகம் முடிவு செய்திருந்தது. அதற்கான சுற்றறிக்கை ஒன்று தொழிலாளர்களுக்கு அனுப்பிய நிலையில் கடந்த 10ஆம் தேதி புதுச்சேரி வைப்பு நிதி ஆணையர் ஜனார்த்தனத்தை அனைத்து பிரதிநிதிகளும் நேரில் சென்று சந்தித்து கொடுத்து வந்த ஓய்வூதியத்தை எக்காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது, உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து தொழிற்சங்க நடவடிக்கை குழு சார்பில் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என்ஆர் பஞ்சாலை தொழிற்சங்க தலைவர் சதீசீலன் தலைமையில் அனைத்து கட்சி தொழிற்சங்க தலைவர்கள், நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் தொழிற்சங்க நடவடிக்கை குழு தலைவர் வீரமுத்து, செயலாளர் சின்னதுரை, பொருளாளர் ஜெயபாலன், துணைத் தலைவர்கள் பாலுமுனி, துணை செயலாளர்கள் ரவி, கபிரியேல், எழுங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் உலக முதியோர் தின விழா கொண்டாடப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் உலக முதியோர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மூத்த குடிமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக மூத்த குடிமக்களின் பாதங்களை வணங்கி ஆசி பெற்ற அவர் மூத்த குடிமக்களுக்கு சங்க கட்டிடம் அமைத்து தருவதாக உறுதியளித்ததுடன் அரசிடம் உங்களுக்கு தேவையான பல சலுகைகளை பெற்றுத் தருவதாகவும் கூறினார். முன்னதாக வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் துணைத் தலைவர் விஸ்வநாதன் வரவேற்க தலைவர் குபேரகிருஷ்ணன் தலைமையில் நடந்த விழாவில் செயலர் சின்னப்பன், செயற்குழு உறுப்பினர் கண்ணப்பன், வில்லியனூர் பெருமாள் கோவில் சிறப்பு அதிகாரி ராமதாஸ் மற்றும் ஏராளமான மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திமுக பிரமுகர் லட்சுமணன் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுவை வில்லியனூர் தொகுதியில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் லட்சுமணன் பிறந்தநாள் விழா திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் சன் குமரவேல், தொகுதி செயலாளர் ராமசாமி, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனூஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் சக்திவேல், விவசாய அணி செல்வநாதன், எம் எஸ் முரளி, நெல்லித்தோப்பு நடராஜன், உழவர்கரை கார்த்திகேயன், நசீர் அலி, தாமரை கண்ணன், அவைத்தலைவர் பாஸ்கரன், தர்ஷனா, நெட்டப்பாக்கம் மதி, வில்லியனூர் இளைஞரணி தொகுதி அமைப்பாளர் மணிகண்டன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நூறடி சாலை நாகத்தம்மன் கோவிலில் உழவாரப்பணி மேற்கொள்ளப்பட்டது. லாஸ்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கீர்த்தி உழவாரப்பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோவில்களில் தொடர்ந்து உழவாரப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 13வது உழவாரப்பணி நூறடி சாலை லதா ஸ்டீல் எதிரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கீர்த்தி உழவாரப்பணியை துவக்கி வைத்தார்.
தொடர்ந்து கூட்டமைப்பு தேசிய செயலாளர் ஸ்ரீராம் தலைமையில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்துரையாடல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்ட நிலையில் அனைவருக்கும் விருந்து உபசரிப்பு நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் ஐயப்ப சுவாமி சன்னிதானத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் ஐயப்ப சுவாமி சன்னிதானத்தில் 25வது நாள் அன்னதானம் வழங்கப்பட்டது. அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த அன்னதானத்தில் தலைவர் ஏகாம்பரம், மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டுரங்கன், பாஸ்கரன், சுகுமார், கணேசன் ஆகியோர் அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லயன்ஸ் சங்கம் சார்பிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். லண்டனில் இருந்து டெல்லி வந்த பயணிகளில் 5 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கிலாந்தில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருவதால் அந்நாட்டுக்கான விமான சேவையை வருகிற 31ஆம் தேதி வரை மத்திய அரசு தடை செய்துள்ளது. அங்கிருந்து விமானத்தில் வந்தவர்களை மத்திய மாநில அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் இங்கிலாந்தில் இருந்து டெல்லி வந்த 5 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 266 பயணிகளுடன் லண்டனில் இருந்து விமானம் ஒன்று இரவு டெல்லி வந்தது. அவர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 5 பேருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 5 பேரும் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களது உடல்நிலையை சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 776,00,000 கடந்தது. இந்த வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 17,00,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சீனாவின் உகான் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. வைரஸ் தொற்று பரவி ஏறத்தாழ 10 மாதங்கள் கடந்துவிட்டாலும் இதன் வீரியம் குறைந்த பாடில்லை. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 7 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 5 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 17,00,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவியவர்களில் 2 கோடிக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 1,00,000 மேற்பட்டோர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கும் நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் வில்லியம்சன் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகள் இடையேயான 3 20 ஓவர் தொடரில் நியூசிலாந்து முதல் 2 ஆட்டத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகள் இடையேயான 2 டெஸ்ட் போட்டி தொடரில் முதல் டெஸ்ட் வருகிற 26ஆம் தேதி மவுண்ட் மங்கானுவில் தொடங்குகிறது. இதற்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் வில்லியம்சன் அணிக்கு திரும்பியுள்ளார். அவரது மனைவிக்கு முதல் குழந்தை பிறந்ததால் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாடவில்லை. இதேபோல் சுழற்பந்து வீச்சாளர் சாண்ட்னர் மீண்டும் தேர்வாகியுள்ளார்.
இது அறியப்படும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். 1966 ஆண்டு பாங்காங் ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சர்வதேச ஹாக்கி வீரர் ஏஎல் பிராங்கின் இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.